हालेलुया, सदावसरों हालेलुया, सेवी कर साथ वाले परिषद कुटन रेडी बिलेद पाड़ पाड़ वाले अधिक जोरंदे सेवी कर सेक्रेटरी बदले साफ़ कर सरपदास समर्गल आंटे के समर्पित पारे आराधने आराधने
படி கேட்டறிந்தோம் சபை சிறப்பு நிகழ்ச்சிக்காக தேவையான சுத்திகரிப்பு மற்றும் முன் வாழ்த்துக்களை செய்து வருகின்றோம் சபையை மக்களை அழைத்து சுத்திகரித்தல் பாலங்கள் இருக்கின்றவர்களை புல்வெட்டி சுத்தம் செய்தல் போன்ற வேலைகளை செய்து வருகிறோம் சபையில் ஸ்டேஜில் உள்ள ஸ்ட்ரீட் வைக்கும் பணி நடைபெற்றது சபையில் உள்ள சேர்கள் எல்லாம் கழுவி சுத்தம் செய்யப்பட்டது சமையல் பணி நம்ம சபையில் இப்படி செய்ய தென்னாப்புடன் முன் வந்த சில விசுவாச குடும்பங்களை நான்கு குழுக்களாக பிரித்து பிரதி வாரம் ஒரு குழு வீதம் சமையல் பணி செய்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை சுமார் 150 முதல் 200 சாப்பாடு வரை தயார் செய்து யாசிப்பவர்கள் நண்பர்கள் மற்றும் நமது சபையின் பிள்ளைகள் பார்க்கர்கள் சில விசுவாசிகளும் விசுவாசிகளுக்கு வழங்குகிறோம் பார்க்கிங் பணி நம்ம சபையின் சில சகோதரர்களை கொண்டு ஞாயிற்றுக்கிழமை வாகனங்களை பார்க் செய்ய உதவுகிறோம் பார்க்கிங் செய்ய உதவுகிறோம் இப்பணியில் சுமார் 18 பேர் 4 குழுக்களாக ஈடுபடுகிறார்கள் நன்றி அறிவித்தல் இந்த ஆண்டு முழுவதும் இந்த ஊழியர்கள் சிறப்பாக செயல்பட கிருபை தந்த தேவாதிகளுக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஊழியர்களை ஜெபத்தாலும் ஆலோசனையாலும் வழிநடத்தி வருகிற நமது தலைமை போதகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றியை நாங்களை ஈடுபடுத்த விரும்புவோர் எங்களை தொடர்பு கொள்ளும்படி அன்புடன் கேட்கிறோம் கர்த்தாவே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்று கூறி இந்த ஆட்டறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் நாம் கடவுளை சேவை குழு சார்பில் செயலாளர் செல்வதாஸ் ஆமே சேவைக்குழு சார்பாக பாடல் பாடியவர்களுக்கு நன்றி அதைத் தொடர்ந்து ஆடருக்கு சமர்ப்பித்த சாலமன் சிவதாஸ் அவர்களுக்கு நன்றி தொடர்ந்து எம்ஜிசி சகோதரர்கள் பாடல் பாடுவார்கள் ரிஜிலாலுவன் அவர்கள் ஆடருக்கே சமர்ப்பிப்பார்கள் Thank you.
அவர்கள்
ஆண்டவருக்கே சமர்ப்பிப்பார்கள்.
ये याकोब भैया हां पास्टर सुनिका ये नाला किंगा हां बोलला ये पास्टर सुनि के भी दिया हां हां नाला किंगा हां चलो मारा सनी क्रम और लीव आया मारा चली कर ले हां हां सही कर हां लीव कर भैया भैया हमारे स्टाफ के पीने सही पड़ मर्दन कुर्सी ने कृपा भवन और हां मुदियोर में இருக்கயா हां चलो
நமக்கு வந்து எது தேவையோ அதை என்கிட்ட காசும் கிடையாது நம்ம கொடுக்கவும் கூடாது அது தப்பு சரியா உனக்கு என்ன வேணும்னாலும் நீ ஏசப்பாட்டை கேளு அவர் தார வேலை நமக்கு போதும் அது ஆசீர்வாதமா இருக்கும் சரியா நீ டெய்லி அதுக்காக ஜெபம் சரியா ஆ சரியா ரெஜிஸ்டர் நம்பர் 00406
20 விக்கா உணவு பொருட்களை தருகின்றன. அதை பெற்று விநியோகிக்கும் பணியில் 15 சகோதரர்கள் இணைந்து செயல்படுகின்றனர். சில சமயங்களில் விசுவாசிகள் தங்கள் வீடுகளில் நடக்கும் விருந்துகளின் போது 25 முதல் 50 சாப்பாடுகள் வரை இத்திட்டத்தின் கீழ் வழங்குவதும் நடைபெற்று வருகிறது. 13/11/2021 அன்று சிறப்பு மதிய உணவு திட்டத்தின் கீழ் 100 சாப்பாடுகள் ஏழைகளுக்கு வழங்கப்பட்டது. சாப்பாடு பொட்டலங்கள் தர இயலாதவர்கள் அதற்கான கிரயத்தை ₹40 செலுத்தினால் தக்கரை பகுதியில் உள்ள மெஸ்ஸிலிருந்து சாப்பாடு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகிறது. முதியோருக்கான சேவைகள் திட்டம் சபைக்கு வர விரும்பியும் வாகன வசதி இல்லாமல் இருக்கும் முதியோர்களை சபை ஆராதனைக்கு அழைத்து வந்து திரும்ப வீட்டில் கொண்டு விடும் பணி நடைபெற்று வருகிறது. 16/2/2020 முதல் சபைக்கு நடந்து வர இயலாத முதியோர்களை வீல் சேர் மூலம் சபைக்கு அழைத்துக் கொண்டு வருகிறோம். அன்னையருக்கான சேவை திட்டம் சபைக்கு வந்து கொண்டிருக்கும் அன்னர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் பொருட்டு சித்திரங்கோடு பகுதியில் தங்கியிருக்கும் அன்னர்களுக்கு மாதந்தோறும் 15 கிலோ அரிசி மற்றும் ₹1000 மதிப்பில் மசாலா சாமான்களும் வெள்ளமண பகுதியில் தங்கியிருக்கும் அன்னர்களுக்கு சுமார் ₹1000 மதிப்பில் மசாலா சாமான்களும் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகிறது. சித்திரங்கோடு பகுதியில் தங்கியிருக்கும் அன்னர்களுடைய வீட்டில் வைத்து புதன்கிழமை தோறும் ஆராதனை நடைபெற்று வருகிறது. வெள்ளமண பகுதியில் தங்கியிருக்கும் அன்னர்களுடைய வீட்டில் வைத்து வியாழக்கிழமை தோறும் ஆராதனை நடைபெற்று வருகிறது. பூர்ண சுவிசேஷ தர்ம சகாய ஊழியத்தில் பங்களிப்புகள் கிருபா பவன் முதியோர் சுற்றுல சுத்திகரிப்பு மருதூர் குறிச்சியில் செயல்பட்டு வரும் நமது FGPC ஸ்தாபனத்தில் கிருபா பவன் முதியோர் எல்லாம் கடமலை குண்டு சபையின் தன்னார்வ தொண்டர்களால் 16/1/2021 13/2/2021 மற்றும் 13/3/2021 ஆகிய நாட்களில் சுத்தம் செய்யப்பட்டது. கடமலை குண்டு சபையில் இருந்து 2 பேர் தலா ₹1200 மாதந்தோறும் கொடுத்து உள்ளங்குடி சாமியார் சிறுவர் இல்லத்தின் 2 பிள்ளைகளையும் 2 பேர் தலா ₹1200 கொடுத்து மாதந்தோறும் கொடுத்து ஓடைக்கரை பெத்தியல் சிறுவியர் இல்லத்தின் 2 பிள்ளைகளையும் 2 பேர் மொத்தம் ₹3000 மாதந்தோறும் கொடுத்து கிருபா பவன் முதியோர் இல்ல முதியோர் விலையை தாங்கி வருகின்றனர். கீரிப்பாறை அரசு ரப்பர் தொழிலாளர் காலனி பாலம் வெள்ளத்தில் துண்டிக்கப்பட்டு இருந்ததால் அங்குள்ள கிராம மக்களுக்கும் பால்குள மக்களுக்கும் ஆக 200 குடும்பங்களுக்கு ஸ்தாபனம் சார்பில் வழங்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் மசாலா சாமான்களை வாங்க பேக் செய்ய விநியோகிக்க உதவிகள் செய்யப்பட்டது. இதற்காக பிரசிடன்ட் ரிலீஃப் ஃபண்டிற்கு ₹25,000 வழங்கப்பட்டது. ஏழை திருமண உதவி நமது சபையின் ஏழ்மையான விசுவாசி ஒருவரது மகள் திருமணத்திற்கு கட்டில் பீரோ மெத்தை மெத்தை விருப்பு ரெஃப்ரிஜிரேட்டர் கிரைண்டர் குக்கர் பைபிள் ஆகிய பொருட்கள் கொடுக்கப்பட்டது. முழுவடைப்பு நாட்களில் செய்யப்பட்ட உதவிகள் சபையின் ஏழ்மையான 10 குடும்பங்களுக்கு தலா ₹500 வீதம் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டத்தில் நமது ஸ்தாபன ஏழை ஊழியர்கள் 20 பேருக்கு ஜூலை மாதம் முதல் 6 மாதங்களுக்கு தலா ₹1000 மதிப்பில் மசாலா சாமான்கள் ஒரு நன்கொடையாளரின் பங்களிப்பால் வாங்கி கொடுக்கப்பட்டு வருகிறது. பொருட்கள் தயாரித்தல் 27/2/2021 அன்று சபையின் தேவைக்காக 8 லிட்டர் ஹேண்ட் சானிடைசர்ஸ் தயாரிக்கப்பட்டது. முதியோர் கூடுகை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதங்களில் முதியோர் கூடுகை நடைபெற்று வருகிறது. இதில் நமது தலைமை போதகர் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி அளித்தும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார்கள். இந்த ஆண்டு ஜூலை மாதம் லாக்டவுன் காரணமாக நடத்த முடியவில்லை. கத்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 22 முதியோர் கூடுகை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தன்னார்வ தொண்டர்கள் கூடுகை 21/9/2021 அன்று தன்னார்வ தொண்டர்கள் கூடுகை நடைபெற்றது. இதில் நமது தலைமை போதகர் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி அளித்தார்கள். நாகர்கோவில் பகுதியில் தர்ம சகாய ஊழியர் செய்து வரும் பிரதர் ஜவகர் மற்றும் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இதில் சுமார் 60 பேர் பங்கு பெற்றனர். வரவு செலவு கணக்குகள் வரவுகள் தொடக்க கையிருப்பு 12/12/2020 முதல் நவம்பர் 2021 வரை தொடக்க கையிருப்பு ₹1,62,127 சபை மக்களிடம் இருந்து வரவு ₹3,10,410 லாக்டவுன் நாட்களில் ஏழை விசுவாசிகளுக்கு கொடுக்க ஒரு சகோதரன் கொடுத்தது ₹5,000
தர்மபுரியில் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்யும் ஊழியர்களுக்கு மசாலா சாமான்கள் வாங்கி கொடுக்க ஒரு சகோதரன் கொடுத்தது 120,000 ரூபாய். பசித்தோரை போஷி வரவு 61,430 ரூபாய். ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்க வரவு 30,000 ரூபாய். மொத்த வரவு 688,967 ரூபாய். செலவுகள் 18/12/2020 முதல் நவம்பர் 2020 வரை. அன்னருக்கான மசாலா செலவு 16,787 ரூபாய். மாஸ்க் வாங்க செலவு 4,000 ரூபாய். மினிபஸ் டிரைவர்ஸ்களுக்கு கேக் வாங்கி கொடுத்த செலவு 500 ரூபாய். யாசிப்பவர்களுக்கு கொடுத்தது 150 ரூபாய். பிரசிடென்ட் ரீஃபண்டுக்கு கொடுத்தது 25,000 ரூபாய். வியாதியினால் பாதிக்கப்பட்டு வேலைக்கு சென்ற இயலாத இரு குடும்பங்களுக்கு கொடுத்தது 16,500 ரூபாய். ஏழை சபை விசுவாச சகோதரர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட போது மருத்துவமனை செலவு 2,850 ரூபாய். ஏழை சபை விசுவாசி ஸ்ட்ரோக் வியாதியினால் பாதிக்கப்பட்ட போது மருத்துவமனை மற்றும் கோவில் வைத்து பராமரித்த செலவு 33,799 ரூபாய். ஏழை விசுவாசி மகள் திருமண பரிசு பொருட்கள் வாங்க செலவு 25,000 ரூபாய். ஏழை விசுவாசி மரணத்திற்கான அடக்க செலவு 11,759 ரூபாய். தர்மபுரி ஊழியர்களுக்கு மசாலா சாமான்கள் வாங்கி கொடுத்தது 80,000 ரூபாய். 10 ஏழை விசுவாச குடும்பங்களுக்கு லாக்டவுன் நாட்களில் கொடுத்தது 5,000 ரூபாய். அன்னகர்களுக்கு பைபிள் வாங்கி கொடுத்த செலவு 1,500 ரூபாய். பசுத்தோரை போஷி சாப்பாடு பொட்டலம் வாங்கி கொடுத்தது மற்றும் பெட்ரோல் செலவு 29,900 ரூபாய். 2019 அன்னர்களுக்கு கொடுத்த ரூபாய் 3,500. மொத்த செலவு 256,245 ரூபாய். இறுதி கையிருப்பு 432,722 ரூபாய். நன்றி அறிவித்தல். இவ்விதம் நமது சபையின் மூலம் நற்பிணைகள் செய்ய உதவி செய்கிற தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நமது தலைமை போதகர் அவர்கள் இவ்வூழியத்தை ஆலோசனையாலும் ஜெபத்தாலும் வழிநடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தர்மசகாய ஊழிய அமைப்புக்கு உதவிகள் தேவை என்று எப்போது சபையில் அறிவித்தாலும் உதவிகள் செய்யும் அனைவருக்கும் ஈடுபட்டு உழைப்பவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் பசுத்தோரை போஷி திட்டம் சிறப்பாக செயல்பட ஒவ்வொரு நாளும் சாப்பாடு புத்தகங்கள் வந்து உதவுகின்ற குடும்பங்களுக்கும் அவைகளை கலெக்ட் பண்ணுகிறவர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அன்னர்களுக்கான சேவை திட்டம் மற்றும் திருவாபவன் சுத்திகரிப்பு ஆகியவற்றில் உதவி செய்யும் பாரதியேசுக்கும் இப்படி சார்பாக நன்றியை குறிப்பிடுகிறோம். வேண்டுகோள் 2022 அநேகர் இவ்வூழியத்தின் மூலம் நன்மைகள் பெற்றிடவும் முதியவர்கள் வீடுகளில் சென்று பாடல்கள் பாடி நலம் விசாரித்து ஜெபித்து வரவும் பசித்தோரை போஷி திட்டம் விரிவாக்கப்படவும் ஃப்ரீசர் பாக்ஸ் வாங்கும் திட்டம் நிறைவேற்றப்படவும் பல அன்னகர்கள் இவ்வூழியத்தின் மூலம் ரட்சிக்கப்படவும் இன்னும் பல புதிய திட்டங்கள் இவ்வூழியத்தின் மூலம் தொடங்கப்படவும் உங்கள் ஜெபத்தால் தாங்குங்கள் என்று கேட்டு இந்த ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. கெட்டத்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவன் கடமலை துண்டி எஸ்ஜிபிசி தர்மசகாய உதவிக்குழு சார்பில் அதன் செயலாளர் பிரதர்சி மிருதுலாபுரன். சார்பாக ஒரு பாடல் அங்கத்தினர்கள் வந்து பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து அதனுடைய செக்ரட்டரி பிரதர் ராஜகுமார் அவர்கள் ஆண்டருக்கே சமர்ப்பிப்பார்கள். Thank you.
மிஷனரி விழிப்புணர்வு கூட்டத்திற்கான செலவு 4000, மிஷனரி ஊழியர்களுக்கு கொடுத்தது 1500, மிஷனரி பிள்ளைகளுக்கு கொடுத்தது 7500. இறுதி கையிருப்பு இல்லை. நன்றி அறிவித்தல். இந்த ஆண்டு முழுவதும் நமது சபை வடைந்த மிஷனரி ஊழியர்களுக்காக ஜெபிப்பதிலும் கொடுப்பதிலும் விசாரிப்பதிலும் சிறந்து விளங்க உதவி செய்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஊழியமானது மிகுந்த சிறப்புடன் நடத்துவதற்கு சிறந்த ஆலோசனைகள் வழங்கி கருத்துடன் ஜெபிக்கும் தலைமை போதகர் மற்றும் அவரது குடும்பத்திற்கும் ஜெபத்திற்காகும் உடன் ஊழியர்கள் மத ஊழிய சகோதரிகள் விசுவாசிகள் அனைவருக்கும் மிஷனரி ஊழியக்குழு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டுகோள், வருகின்ற 2022 ஆண்டில் இந்த மிஷனரி ஊழியமானது மிக சிறப்புடன் செயல்படுவதற்காகவும் அநேக ஜெபக்குழு தலைவர்கள் எழுப்பவும் மிஷனரி ஜெபக்குழு ஊழியம் இன்னும் சிறப்பாக நடைபெறவும் நமது சபையிலிருந்து மிஷனரிகளை அறியப்படாத தேசங்களுக்கும் தீவுகளுக்கும் வடஇந்திய பட்டணங்கள் கிராமங்களுக்கு அனுப்பும் பணியை செயல்படுத்தவும் தேவன் கிருபை தர வேண்டும். அதற்காக ஜெபிக்கும்படியும் புதிய ஜெபக்குழுக்களை ஆரம்பிக்கவும் கேட்டுக்கொண்டு கடற்கரை எல்ஜிபிசி சபை மிஷனரி ஊழியர்களுக்கு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். தேவநாமம் அறியப்படுவதாக ஆமென். இவர் கடற்கரை குந்தைய எல்ஜிபிசி ஊழியர்கள் சார்பில் ராஜகுமார். சார்பாக ஒரு பாடல் பாடப்படும் எல்லா நேரலிடம் வரும்படி கேட்டுக் கொள்கிறேன். அதைத் தொடர்ந்து ஆண்டறிக்கை சமர்ப்பிப்பார். Jesus.
सहोदार
நன்றி. இப்பொழுதும் வெளி ஊழியம்
குழு சார்பாக ஒரு பாடலை எளிய ஊழியர் குழுவினர் வந்து பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து ஆண்டறிக்கையை அதனுடைய செக்ரட்டரி பிரதர் ஆர்தோஸ் அவர்கள் சமர்ப்பிப்பார்கள். தரணியே என்பார் இயேசுவே.
தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சென்னை விடுதி
அனுமதி விண்ணப்பம் அனுமதிக்கான விண்ணப்பம் உரிய அலுவலகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்காக சபை சார்பில் 10 லட்சம் ரூபாய் ஆயத்தம் செய்துள்ளோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாண்டிய கிளை ஊழியத்திற்கு நமது சபை சார்பில் 1 ஏக்கர் 30 சென்ட் நிலம் வாங்கப்பட்டது. அதில் கட்டடம் கட்ட ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள பெரம்பலூர் ஊழியத்திற்கும் கரூர் மாவட்டத்தில் உள்ள கரூர் ஊழியத்திற்கும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி சபைக்கும் மாத உதவிகள் வழங்கி வருகிறோம். பெரம்பலூர் ஊழியத்தில் சபை சார்பாக நிலம் வாங்க கட்டணம் கட்டி ஊழியர் சாமிக்க ஜெபித்து வருகின்றோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் கடமலை கொண்டு சபை சார்பாக தொடங்கப்பட்டதும் கர்த்தப்பிள்ளை எச்ஜிபிசி சார்பாக நடத்தப்பட்டு வருவதுமான பலவோர் ஊழியத்தில் சில வேளைகள் உள்ளவாக சென்று ஊக்கப்படுத்துகிறோம். அந்த ஊழியம் சாமிக்க வேண்டும் ஜெபித்து வருகிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏஎம்பட்டியில் அவ்வப்போது ஒரு குழுவாக சென்று சிறுவர் ஊழியம் நடத்தி இருக்கிறோம். இந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி செல்வதாக திட்டம் பண்ணியுள்ளோம். அந்த ஊழியம் ஸ்தாபிக்கப்படும்படி ஜெபித்து வருகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். மாதம் ஒரு வருவாய் கிராமம் என்ற சுவிசேஷ ஊழிய திட்டம் 2021ஆம் ஆண்டு தேசத்தின் சூழ்நிலையால் நோய் கட்டுப்பாடுகள் தீவிரமாக இருந்ததால் இதை செயல்படுத்த முடியவில்லை. கர்த்தருக்கு சித்தமானால் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கண்ணனூர் கிராமத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்க முயற்சிக்கிறோம். மருத்துவமனை ஊழியம் இந்த ஆண்டு கிராம ஊழியங்கள் நடைபெறாத காரணத்தால் செப்டம்பர் மாதம் துவங்கி எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மருத்துவமனை ஊழியம் நடைபெற்றது. 2021ஆம் ஆண்டு நெய்யூர் மருத்துவமனை கேன்சர் பிரிவும் பொது மருத்துவமனை பிரிவிலும் உடையாரோட குஷ்டரோகிகள் காப்பகம் நாகர்கோவில் பென்சா மருத்துவமனையிலும் 2 பிரிவுகளிலும் சுழற்சி முறையில் இந்த ஊழியம் நடைபெற்றது. 2022ஆம் ஆண்டு எல்லா நேரம் நடைபெறும்படி முயற்சிகளை எடுக்கிறோம். பூரண சுவிசேஷ சுயவரப்பு ஊழியம் சுவிசேஷ ஊழியத்தில் பங்களித்தல் எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தின் சுயவரப்பு சுவிசேஷ ஊழியத்தின் சார்பில் மாதந்தோறும் நடைபெறும் சுவிசேஷ ஊழியத்தில் கடமையான சபை சார்பாக சுமார் 12 சகோதரர்கள் பங்கு பெறுகின்றனர். இந்த ஊழியம் மாதந்தோறும் ஒரு பட்டணம் அல்லது கிராமத்தில் 3 நாட்கள் நடைபெறும் ஊழியமாகும். இந்த எஃப்ஜிபிசி ஸ்தாபனத்தின் ஸ்தாபக பாஸ்டர் ஜே ஜான்ரோஸ் ஐயா காலத்திலிருந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் சுவிசேஷ ஊழியமாகும். சிறப்பு கூட்டங்கள் வருடத்திற்கு 2 முறை இச்சபையில் இருந்து சுவிசேஷ ஊழியர்கள் ஈடுபடும் தன்னார்வ தொண்டர்களுக்கான கூடுகைகள் நடத்தி வெளி ஊழியத்தை பற்றி எடுத்துக் கூறி அவர்களின் ஊழியத்தில் உற்சாகமாக செயல்பட வைக்கிறோம். மேலும் அக்கூடுகைகள் கலந்தாலோசித்து பல புதிய திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறோம். அத்திட்டத்தின்படி ஹிந்தி மற்றும் தெலுங்கு பேசும் மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவித்தல் கல்லூரி மற்றும் விடுதிகளில் சுவிசேஷம் கல்லூரி மற்றும் விடுதிகளில் தங்கி படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தல் சிறைச்சாலை கைதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்தல் போன்ற ஊழியர்களை செய்ய ஜபத்துடன் முயற்சிக்கிறோம். வரவு செலவு கணக்குகள் ஆரம்ப கையிருப்பு 24,520 குழு அங்கத்தினர் மூலமாக வந்த வரவு 1,500 ரூபாய் சபை மக்கள் மூலம் வந்த வரவு 17,325 மொத்த வரவு 43,345 செலவு பயண செலவுக்காக 1,600 மொத்த செலவு 1,600 இறுதி கையிருப்பு 41,745 நன்றி அறிவிப்போம். இந்த ஊழியங்கள் இம்மட்டும் நடைபெற கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நமது தலைமை போதகர் அவர்கள் இந்த ஊழிய குழுவிற்காக நன்கு ஆலோசனைகளை தந்தும் ஜபித்தும் ஊக்குவிக்கிறார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பத்திற்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழிய குழு அவ்வப்போது கூடும் போது நன்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகின்ற சபையின் உதவி ஊழியர் பிரதராய் ராபின்சன் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஊழிய குழுவிற்காக ஜபிக்கிறவர்கள் கொடுக்கிறவர்கள் இந்த ஊழியத்தில் பங்கு கொள்கிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வேண்டுகோள் சுவிசேஷ ஊழியம் மற்றும் மருத்துவமனை ஊழியம் இன்னும் விரிவாக செய்யப்பட வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளோம். எனவே அதற்கு அநேக பேர் பங்கு பெறும்படி அன்புடன் கேட்கிறோம். மேலும் 2022ஆம் ஆண்டு சுவிசேஷம் பலதரப்பட்ட மக்கள் மத்தியில் கடந்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் பல திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். அதற்கான தேவைகளை தேவன் சந்திக்கும்படி ஜெபிக்கும்படி கேட்கிறோம். கிளை ஊழியங்களை வளர்த்திட மாதந்தோறும் கிளை ஊழியங்கள் நடைபெறும் இடங்களில் ஒரு நாள் நற்செய்தி கூட்டம் நடத்தவும் வாய்ப்பு கிடைக்கும் வெளி மைதானங்கள் அல்லது மண்டபங்கள் நற்செய்தி கூட்டங்கள் நடத்தவும் தேவைப்படும் உபகரணங்கள் வாங்குவதற்கு 1,56,000 ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. படிப்படியாக பொருட்களை வாங்கும் முயற்சியை தேவன் வாங்கி செய்யும் ஜெபிங்கள். ஏவப்படுவோர் கொடுங்கள். உங்களால் ஏற்ற ஊழியர்களை பங்கு பெறுங்கள். வரும் ஆண்டில் இந்த ஊழிய குழு மூலமாய் அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தர் கிருபை செய்வாராக என்று கூறி ஆண்டவருக்கு சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இவன் கடமையுக்கும்
அதன் செயலாளர் பிரதர் ஜோசுவா. சிறப்பாக பாடல் பாடிய வெளி ஊழியர் விருந்தினருக்கு நன்றி. அதைத் தொடர்ந்து ஆதரிக்கை சமர்ப்பித்த பிரதர் ஜோசுவா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுதும் மீடியா ஊழியர் சார்பாக இயேசு பிறந்தார் என்ற பாடலை மீடியா ஊழியர் செய்வோர் வந்து பாடுவார்கள். காரியங்கள் இருந்தாலும் அதையும் மீறி தலைகளை எல்லாம் மாற்றி அதை எங்க ஊழியத்தின் பகுதியில்
நித்திய பலன் உண்டாகிறதான வேலை உலகத்துல நம்ம உலகத்துக்கு செய்ய
செய்யவே முடியாது. அப்ப
Hallelujah.
சந்தோஷமாக பேசி சொல்லக்கூடிய